நல்ல சுத்தம் இந்த வீட்டை வந்து நாங்க உங்களுக்கு சுத்தி காட்ட போறோமே தியேட்டரை விட நல்ல சொகுசா படம் பார்க்கலாம் வணக்கம் ராவலே, நான் உங்களை தவகிறேன். நான் உங்கள் சங்கவி. இப்ப நாங்க எந்த இடத்துக்கு சங்கவி வந்திருக்கோம்? நாங்க இன்னைக்கு யாழ்ப்பாணத்துல இருக்கிற மயிலிட்டி பிரதேசத்துக்கு தான் வந்தோம். அதுவும் பாத்தீங்கன்னா இன்றைக்கு நாங்க உங்களுக்கு காதல் மனைவிக்காக கட்டிய மாளிகையை தான் காட்ட போறோம். தாஜ்மஹால்னு சொல்லலாமே. இது ஒரு வித்தியாசமான காணொலியா ஸ்ரீஸ் அண்ணா தான் கட்டியிருக்கிறேன். ஸ்ரீஸ் அண்ணா தன்னை மனைவிக்காக கட்டிய அழகு மாளிகை ஒரு பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்லலாம். அதுவும் பாத்தீங்கன்னா இந்த வில்லா வந்து அந்த அக்காண்ட பேர்லான் இருக்கு, பர்பரா வில்லா அவன் பேர் வந்து அதுல இந்த இதை அமைச்சிருக்கணும். இப்ப நாங்கள் இந்த ஹோம் டூர் தான் பார்க்க போறோம். முக்கியமா சொல்ல போனா இந்த வீடு எப்படி இருக்கு, எப்படி எல்லாம் கட்டிருக்கணும்னு சொல்லி உங்களுக்கு உள்ள சுத்தி காட்டுறோம். இந்த வீட்டை வந்து இப்படி பாக்கல, இப்படித்தான் பாக்கணும். முதல் சொன்ன மாதிரி இந்த வீட்டை வந்து இப்படி பாக்கல, இப்படித்தான் பாக்கணும். உங்களுக்கு பார்க்கவே தெரியும் பிரம்மாண்டமா இந்த வீடை வந்து கட்டிருக்கணும். இதோட வெளி அமைப்பை பார்த்தீங்களா இருந்தால் நல்லா இருக்குது. ஒரு டபுள் கேட்டும் அதே மாதிரி சிங்கிள் கேட்டும் வச்சுருக்கீங்க. நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிள் கேட்டதுலாம் உள்ளுக்க போகிறோம். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டை வந்துட்டோம் பாருங்க, எப்படி அழகான வீடுன்னு சொல்லி இப்படி பாருங்க. நல்ல ஒரு பெயிண்டிங், நல்ல ஒரு ஒர்க்குன்னு சொல்லலாம். அப்படியே வீட்டுக்கு இன்ஜாடாக வரங்க, அப்படியே கார்டன் செட்டப்பு அப்படின்னு நல்லா அழகாக இருக்குது. அண்ணா வணக்கம். அது ரொம்ப சந்தோஷம். Die Mama muss für dich so ein Haus bauen, wie du dir das wünschst. Akka, ich habe gesagt, dass ich in der Familie so eine Wand habe. Ich habe einen Tower und einen Kattitzer. Kattitzer, das ist ein Haus. Ich habe gesagt, dass ich in der Wüste bin. Ich habe gesagt, dass ich in der முதல்ல வந்தோடனே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்விமிங் பூல் இருக்கு. வாங்க உங்களுக்கு ஸ்விமிங் பூல் அப்படி கூட்டிக்கணும் போறோம். இந்த புல்லு அதை நடந்து போகும், நல்லா இருக்கு. ஜோசிச்சு கட்டினமே இருக்கா வீட்டை பாருங்க. வீட்டுக்கு முன்மக்கம் வந்த உடனே ஒரு நீச்சல் தடாகம் அங்கே இப்போ கேட்கறீங்களா? இப்படி ஒரு நீச்சல் தடாகம் உண்டு, நான் கட்டி தாங்க இப்படி ஒரு வீடு எப்படின்னு கட்டி நல்லா தான் இருக்கும் போல. ஹோட்டல் மேலே இருக்கு வீடுன்னே சொல்லிடலாம். ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு நீச்சல் தடாகம் நல்லா இருக்கு. நீச்சல் செஞ்சுட்டு அங்கே போய் ஓய்வெடுக்கிற மாதிரி இருக்கு, சன் பாத் எடுக்கலாம். அதே மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கும் ஒரு குட்டி ஆவடத்துல விட்டுருக்கணும் பட்டமா. அது அதுக்கு குளிக்கிற கேட்ட சின்ன ஆள் குடிக்கிறது கேட்ட மாதிரி பாருங்க. இதில் வந்து சன் பாத் எடுக்கக்கூடிய மாதிரி, அதே மாதிரி இங்கால குழந்தை பிள்ளை குளிக்கக்கூடிய மாதிரி. என்ன அதில் பார்த்தீங்கன்னா இங்கே மூங்கில் வச்சிருக்கணும். இது நல்ல ஒரு வடிவம், சின்ன வீடு மாதிரி கிடக்கு சங்கவி. டொல்ஃபினிக்கு இது, ரெண்டு டொல்ஃபினிக்கு பார்த்தீங்களா? டொல்ஃபின் இல்லை, மாவுல அப்படி வச்சிருக்கணும். இந்த நீச்சல் தடாகத்தில் குளிச்சுட்டு இதில் வந்து சாப்பாடுகளும் சாப்பிடக்கூடிய மாதிரி ஒரு டேபிள் எல்லாம் போட்டிருக்கணும். பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த இன்டோர் கார்டன். அப்படியே நீட்டுகளில் பூமரங்கள்லாம் வச்சிருக்கணும். அதோட பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய மெனும் செய்திருக்கணும். இந்த கட்டுகள் வந்து அமைச்சிருக்கணும். இந்த கட்டில் வந்து நாங்கள் இருக்கலாம். அதோட உங்களுக்கு முக்கியமாக நாங்கள் சொல்ல வேண்டியது என்னென்னா, இந்த பெண யாழ்ப்பாணத்து பிறகு வரைக்கும் இந்த பெண மரத்தை கூட இங்கே வச்சிருக்கணும். அதுவும் பார்த்தீங்கன்னா வீட்டில் ரெண்டு பெண இருக்கு, ரெண்டு இப்படி ரெண்டு பக்கத்துக்கும் இருக்கு. பாருங்க, வீடு கட்டணும்ன்றதுக்காண்டி இந்த பெணையை தரிக்கவும் இல்லை, ஒன்றும் செய்யவும் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதான் மிகப்பெரிய ஒரு சிறப்பு அம்சம்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னுக்கு வந்த உடனே பாருங்க, ரெண்டு மூலையிலேயும் ஒரு பிரம்மாண்டமான பயணம் இருக்குது. அதுதான் இந்த வீட்டில் இருக்கிற ஒரு சிறப்பு. ஏன்னா இங்கேயும் பாருங்கள் உண்மையிலே. இப்போ பார்த்தீங்கன்னா இருந்தால் நாங்கள் இப்போ இந்த வீட்டுக்குள்ளே போக போகிறோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். போய்க்கும் போதே பார்த்தீங்கன்னா இதில் குதிரைகள் ஓடுற மாதிரி நல்ல இது செஞ்சுருக்கோம். வடிவான ஒரு சிற்பம் மாதிரி செஞ்சுருக்கேன். வேணா நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா முன்னுக்கு ஒரு இருக்கை, கெஸ்ட்டுகள் வந்தால் இருக்கக்கூடிய மாதிரி. எப்படி நாங்கள் உள்ளே போவோம் சங்கவி? கதவு டிசைன் நல்லா இருக்குது. நல்ல ஒரு டிசைன். என்ன இப்படி வித்தியாசமாக செஞ்சுருக்கீங்க? இந்த நிலையும் பார்த்தீங்கன்னா அது கேட்ட மாதிரி அமைச்சிருக்கணும். இந்த கதவு நிலைகள் இப்போ வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து இப்போ கீழ்த்தளத்தில் வந்து நிற்கிறோம். கீழ்த்தளம் பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு டிசைனில் கட்டியிருக்கேன். நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் போய் எடுத்த காணொலியில் இந்த வீடு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இப்படி எடுக்கலை, நாங்களோட எடுக்கலைன்னு. இது ஒரு வித்தியாசமாக நிறைய வீடு எடுத்துருக்கிறோம், ஆனால் இது ஒரு வித்தியாசமாக இருக்குது. வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு விசிட்டிங் ஹால், அதில் பார்த்தீங்கன்னா இந்த சோஃபா போட்டிருக்கோம். அதோட பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு டிவி இருக்கு. இதுல இந்த வதம் தியேட்டரை விட நல்ல சொகுசா படம் பார்க்கலாம் போல. அப்ப தியேட்டருக்கே சங்கவி போனது இல்லைன்னா சொல்ல போறாங்க.
திரசின்னாலயா இது நல்லா இருக்கு பார்க்க. நினைக்கிறேன் 65 இன்ச் டிவி 75 அப்படியே இருக்கு மேல 65 75 இருக்கு மேல 75 இருக்கு மேல 75 போடு. பாத்தீங்கன்னா டிவியோட சேர்த்து மேல கபோர்ட் மேல வித்தியாசம் அடிச்சிருக்கீங்க. நல்ல ஒரு வித்தியாசம் என்ன? ஓ வேற லெவல்ல இருக்கு. செட்டப்ப பாருங்க ஃபுல்லாவே ஃபுல்லாவே மரம் மரம் தான் மரத்தால தான் அடிச்சிருக்கீங்க. இங்கால வந்து சுவாமி சுவாமியார் பாத்தீங்கன்னா இது வேம்புல தான் போட்டுருக்கீங்க கதவு கதவு பாருங்க இதான் பாத்தீங்கன்னா சுவாமி ரைட் சுவாமி மாடம் நல்லா இருக்கு. மாடத்துல பாத்தீங்களா இருந்தா பெரிய மாடம் இருக்கு. பிள்ளையார் கிட்ட படமும் அதே மாதிரி லக்ஷ்மி லக்ஷ்மியிட இதையும் வந்து பொறிச்சிருக்கீங்க மாடத்துல என்ன அதே மாதிரி அங்கால ஜேசு நாதரண்ட போட்டோவும் அங்கால வச்சிருக்கு. சாமியாரை வாத்துனாங்களா அப்படியே எப்படி வந்தீங்கன்னா மேல்தளத்துக்கு போறதுக்கான படி ஒன்று இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா இந்த மணிக்கூடு நல்லா இருக்கு பாத்து பழைய காலத்து மணிக்கூடு நிறைய பாருங்க நல்லா இருக்கு. இந்த மணிக்கூட பார்க்க இப்போ இந்த காலத்துல பார்க்கவே நல்லா இருக்கு. ஆனால் இப்படி இப்போ விற்குது அனுப்பி மணிக்கூடு. ஆனால் இப்படியே பார்த்தீங்களா இருந்தால் இங்கால ஃபுல்லாகவே மாவுலாம் பதிச்சிருக்கு. அதே மாதிரி இந்த ஃப்ரேம் பார்த்தீங்களா இருந்தால் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஃப்ரேம்னே சொல்லலாம். ஃப்ரான்ஸில் வந்து பிரசித்தி பெற்ற ஒரு ஆள் வந்து கையாலேயே இந்த இதை வந்து நெசவு செஞ்சிருக்கிறார். கை நெசவு செய்கிறேன்னு சொல்லலாம் கையாலேயே தன்ற வர்ணனை மூலமாக இந்த படத்தை பின்னி உருவாக்கினு சொல்லலாம். இது வந்து அதிக விலைன்னு சொல்லப்படுகிறது. விலையை நான் சொல்ல விரும்பவே அவ்வளோ ஒரு பெருமதியான இதை வந்து இங்கே இதில் வந்து முன்னுக்கு வந்த உடனே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நல்ல ஜுனிக்கியாக இருக்குது. இப்போ அவங்களுக்கு விலங்கு கையால் செய்திருந்துட்டோட கூட ஒரு பிரசித்தி விட்டு இப்போ அவர் உயிரோடையும் இல்லையா ஒரு நல்லா இருக்குது இதில் வச்சது உண்மையில். இங்கால வந்தீங்கன்னா கிச்சன் தான் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா சமையலறை திறந்த சமையலறை. அதாவது இவரத்துல பார்த்தீங்கன்னா இந்த பார் செட்டப்ல இருக்கிற மாதிரி செய்திருக்கு. பார் செட்டப் ஏன்னா நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இப்படியான சமையலரை வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது. இப்படியே வாங்க சமையலருக்குள்ளே போகலாம் பாருங்க. மாம்பழம்லாம் வாங்கி வச்சிக்கணும். மாம்பழங்களா சங்கவி இதெல்லாம் ஆட்டையை போட்டு சாப்பிட்ற சாப்பாடு இல்லை சங்கவி. இப்போ பார்த்தீங்கன்னா மாம்பழ சீசன். யாராவது வெளிநாட்டிலேருந்து வந்து வந்தீங்கன்னா கட்டாயம் இந்த மாம்பழத்தை வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. அதான் நம்ம மீன் சாப்பிட்ருக்கணுமே நான் கரத்த குழம்பு மாம்பழம் அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே நான் இங்கே வந்த இந்த கிச்சனில் நான் ஒரு வித்தியாசத்தை பார்த்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய கபோர்ட் அடிச்சிருக்கீங்க. சுத்தி வரவே கபோர்ட் தான் எதுக்கு சொன்னீங்கன்னா இந்த கிச்சனுக்கு தான் நிறைய சாமான் வந்து கொண்டே இருக்கும். அங்க வைக்கிறவன்னு எனக்கு தெரியாது. இப்படி கபோர்ட் அடிச்சு வச்சா இல்லை அதுலயே வைக்கிறேன். 10 சாமான வேண்டுவீங்க சமைக்காம அப்படி அதுக்குள்ள வைப்பீங்க. அதெல்லாம் நடக்கிற சங்கதி. நிறைய கபோர்ட் ஜன்னல் அவடத்துல இந்த பார்க்க ஸ்விமிங் பூல் தெரியும். வியூ பாருங்க மக்களே ஜன்னல் பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்விமிங் பூல பாக்கலாம். ஜன்னல் திறந்து விட்டா ஃபுல்லா கார்டன் அதே மாதிரி ஸ்விமிங் பூல் தான். அதாவது பாத்தீங்கன்னா அம்மா வந்து இதுக்கு சமைச்சு கொண்டிருக்க பிள்ளைகள் அங்க ஸ்விம் பண்ண அம்மா இதுல இருந்து கவனிச்சு கொண்டிருக்கலாம். என்ன செய்யணும் கூட அப்படி செய்யணுமா இல்லையா? அதோட பாத்தீங்கன்னா இது வந்து அடுப்பு அடுப்பு. கீழே பாத்தீங்கன்னா ஊன் எல்லாமே இருக்கு. அந்த செட்டப் அடுப்பு தான் வச்சிருக்கணும். கீழே வந்து அப்படியே கபர்ட் ஸ்மார்ட் கிச்சன் கபர்ட் பாத்தீங்கன்னா உண்மையா ஒரு ஸ்மார்ட் கிச்சன் இதெல்லாம் இருக்கு. ஃப்ரிட்ஜ் இது இதுவும் பெரிய ஒரு கபர்ட் தான். இது பெரிய ஒரு கபர்ட் தான். பெரிய ஒரு கபர்ட் இது இப்படி தரந்தா வேற எங்க இருக்கு ஃபுல்லா மசாலா பொருட்கள் அது அடுத்து அப்படி எல்லாம் வச்சிருக்கணும். சரியா சங்கம் எடுத்து சாப்பிட்றாக்கு பிளான் பண்ணுறா இல்லை. இது வந்து குளிர் விட்டுற ஃப்ரிட்ஜ். இது குளிர் விட்டாத ஃப்ரிட்ஜ். ஃப்ரிட்ஜ் அப்படியா? இதை தவறன்னு பார்த்தது மட்டும் காணாது. அந்த அக்கா சொன்ன மாதிரி எனக்கு கட்டி தந்தா நல்ல சமைச்சிட்டு இங்கே சாப்பிட்றதுக்கு நல்ல எப்படி ஒரு டைனிங் டேபிள் மாதிரி லைட்டிங் செட்டப்பு அதே மாதிரி இந்த கண்ணாடி அங்கால கண்ணாடி இப்போ கூடுதலாக பார்த்தீங்கன்னா இந்த டைனிங் டேபிளோட சேர்த்து கண்ணாடி வைக்கிறேன். பெருசாக காட்டுறது இப்போ ஏனண்டா இல்லை அப்படியே சாப்பிட்டு முகத்தை பார்த்துட்டு போகலாம். ஏதாவது வாயில் இருக்கா சங்கவி கூட சாப்பிடுறேன் எல்லாமே செய்தது. எவ்வளவு பரப்பளவு என்ன வீடு கட்டியிருக்கேன்? ஃபஸ்ட் ஃப்ளோரோட நிப்பாட்டமே தான் ப்ரோக்ராம் போட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் ஃபுட்டிங் எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி தான் செய்தது. ஓகே அப்படியே செய்து கொண்டு போய் அப்புறம் ஓகே இப்போ தச்சம் 7 கோடி முடிஞ்சிருக்கு. 7.5 கோடி 7 கோடி இப்போ இது அப்போதைய காசில் அப்போ இப்போ கட்டி எவ்வளோ காலம்? இப்போ 1.5 வருஷம். 1.5 வருஷம் பேர். ஓகே இப்போ இந்த வீடு இப்படி ஒன்று கட்டணும்னா இருந்தால் உங்களோட பட்ஜெட் இப்போ எந்த அளவு கிட்ட இருக்கு? இப்போ முதல் சீமெண்ட் எல்லாம் விலை கூட 3000 ரூபாக்கும் வாங்கி 3600 ரூபாக்கும் வாங்கினாங்க. ஓகே
அப்போ அந்த இதோட பிடிக்க இப்போ கொஞ்சம் குறைய தான் போகும். குறைய தான் போகும். இந்த குறைய போகும்ண்டு இந்த சாமான் மெட்டீரியல் சால மெட்டீரியல் வந்து விலை குறைஞ்சிருக்கு. மெட்டீரியல் கம்பியல் விலை குறைஞ்சி ஆனால் லேபர் கண்ட்ராக்ட் லேபர் கோஸ்டால கூடிச்சு கூடிருக்கு. ஆகலாம் வெளிநாடு போனாலும் லேபர் சதுரையும் பிடிக்கல பிடிக்கல. சரியான அவசியம் இப்போ கிட்டத்தட்ட அப்படி தான் ரெண்டும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போய் ஒரு 8 கோடிக்கு முடிச்சுக்கிறீங்க. 7 கோடிக்கு மேலே தான். ஆனால் இது இந்த தளவாடங்கள் ஒன்றும் இல்லாமல் கட்டில் மேசை இதில் ஒன்றும் இல்லாமல் 7 கோடி முடிஞ்சிடும். இதோட சேர்த்தா அப்படி ஒரு 7.5 கோடி தட்டுப்பாடு கம்பி தட்டுப்பாடு காரணத்தால ஒரு 1.5 வருஷத்துக்குள்ள 6 மாசம் கூட பிடிச்சிருக்கு. எத்தனை பெட்ரூம் இருக்கு? என்ன பெட்ரூம் வந்து 6 பெட்ரூம் சாமியாரோட 5 பெட்ரூம் இருக்கு. 2 பெரிய ரூமும் மிச்சம் 3 நார்மல் ரூம் தான். 5 ரூமோட 2 ரூம் தான் பெரிய இதான ரூம் இருக்கு. என்ன மரங்களை கூட பாவிச்சுக்கிறேன் இந்த வீட்டில் ஃபுல்லாக தேக்கு மரம் தான். நாங்கள் ட்ரிங்கோல நான் வைப்போம்னா அப்போ ட்ரிங்கோலேருந்தே ஃபுல்லாக தேக்கு மரத்துலாம் தேக்கு மரம் எங்களோட டிவி ஸ்டாண்ட் என்ன சரி இந்த இது இந்த பறவை வேலை என்னன்னு சரி எல்லாமே தேக்கெல்லாம் முழு வேலையும் தேக்குதான். நிலை அண்ணல் கட்டில் எல்லாமே வீடு ஃபுல்லாகவே தேக்கலான்னு செய்யப்பட்டுள்ளது. பார்த்தீங்கன்னா கீழ் ஃப்ளோருக்கு ஒரு கொமெண்ட் வாஷ் ரூம் இருக்கு. அதாவது தான் காட்டப்புறம் இதுதான் அந்த வாஷ் ரூம். அதாவது கண்ணாடி லைட் போட்டுருக்கு. குவாலிட்டியான இதுகள்லாம் எல்லாமே செட் பண்ணுறீங்க. சிங்கிள் அதே மாதிரி கொமோட்டர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் பாத்ரூம் அதுக்கு ஹீட்டர் எல்லாமே செட் பண்ணிக்கலாம். ஹீட்டர் எல்லாம் செட் பண்ணிக்கலாம். பார்க்கவே ஒரு திறமை இருக்குண்ணா. கண்ணாடி குடியரவை கீழ்த்தளம் எல்லாம் காட்டிட்டோம். இப்போ நாங்கள் 1வது தளத்துக்கு தான் போகிறோம். வாங்க அப்படியே போகலாம். அதே மாதிரி பார்த்தீங்களா இது ஃபுல்லாகவே மரத்தில் தான் இந்த மாடிப்படி அமைச்சிருக்கு. இந்த வீட்டுண்ட வடிவு வந்து பார்த்தீங்களா இருந்தால் மேலே போக தான் தெரியுது. என்னென்னா இந்த வீட்டை வந்து ஃபுல்லாகவே பார்க்கல. இப்போ தான் நான் பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா படியில் எல்லாமே லைட்டிங் போட்டிருக்கணும். அதே மாதிரி கீழே எல்லாம் என்னென்ன மரங்கள்லாம் பாவிச்சிக்கிறீங்கண்ணா? இது தேக்க மரம். இதெல்லாம் தேக்க மரம். படியெல்லாம் தேக்க மரம். படி இந்த இது கைபடி மட்டும்தான் மருத மரத்தில். மருத மரத்தில் நல்லா இருக்கு. ஏன் இது ரெண்டுக்குமே என்னென்ன வித்தியாசம்? மருது இது மாதிரி மருத மரத மரம் சைனிங் கூட சைனிங் கூட ஓகே. படியும் கொஞ்சம் நல்லா இருக்கு. இது கொஞ்சம் பிடிக்கவும் ஒரு இதாக இருக்கு. தன்மை ஒன்று இருக்கும். ஓகே அப்போ அதுக்காகவே பார்த்து பார்த்து செஞ்சுக்கிறீங்க. பார்த்தீங்கன்னா படியில் நடந்து போய் நல்லா தான் இருக்கு. உண்மையிலேயே என்னென்ன இருந்தாலும் மாவுள் படியும் விட இந்த மரத்தில் படியில் நடந்து போகிறோம் நல்லா இருக்கு. சின்ன பிள்ளைகள் சரக்கு விழாமல் இல்லை அதுக்கேற்ற மாதிரி கிரிப் ஏற்ற மாதிரி போட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா கீழே வந்து சின்ன பிள்ளைகள் வந்து சரக்கு விழாத மாதிரி ரெண்டு கிரிப் கொண்டு போட்டுருக்காங்க. ஆயுதங்கள் இருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கணும். என்ன ஆயுதங்கள் நீங்கள் யோசிச்சிருப்பீங்களோ தெரியல. இது வந்து இலங்கை வீடவர்கள் ஆதிவாசிகள் வந்து பயன்படுத்தின ஆயுதங்களை தான் கருங்காலி மரத்தில் செய்தது தான் வச்சிருக்கணும். இது எங்கே இருந்து எடுத்துக்கொண்டிருக்கணும்டா வேண்டிக் கொண்டு வேண்டிய பார்த்தீங்கன்னா இந்த மகியங்கனையில் வந்து வீடவர்கள் வசிக்கணும். அவைகள் வந்து இதெல்லாம் விற்பனை செய்யணும். அங்கே இருந்தால் வேண்டிக் கொண்டு இது வந்து ஒரிஜினல் கருங்காலியன் கட்டிக்கணும். ஒரிஜினல் கருங்காலியாக நீங்கள் அந்த இடத்துக்கு போனீங்களா இருந்தால் அந்த இதெல்லாத்தையும் சீவியை காட்டிங்கன்னா சீவ 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 பார்த்தீங்களா இருந்தால் கருப்பு கருப்பாகவே இருக்கும். அந்த கருங்காலி மரம் அது தன்மையாக அந்த தன்மையாக தான் இருக்கும். அதை வந்து வடிவாக வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கேன். இப்படியே நாங்கள் மாடி படிக்காத ஏறி விரைக்கு இதில் வந்து ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு சிற்பம் மாதிரி செஞ்சுருக்கணும். ஆனால் இது என்ன மாதிரி நான் செஞ்சுக்கிறீங்கண்ணா? இது அந்த கைதடியில் ஜூனிசிட்டியில் படிக்கிற அழகர் மூலம் தான் பிடிச்சது நாங்கள். இது ஒரு தாய் சிங்கம் தகப்பன் மற்றது ரெண்டு சின்ன குட்டி சிங்கம் இருக்கக்கூடிய மாதிரியும் ஒரு பெரிய கல்பாறை உண்டு. கல்பாறை அந்த கல்பாறையில் படத்தில் இருக்கிற மாதிரி ஒரு வியூ உண்டு. அங்கே பெரிய ஒரு ஆலமரம் உண்டு. ஆலமரத்து கீழே படத்து இருக்கிற வியூ தான் எடுத்திருக்கேன். உண்மையிலே நல்ல ஒரு நுட்பமான வேலைன்னு சொல்லாமண்ணா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த லைட்டிங்கும் நல்லா இருக்கு. ஏன்னா இது ஒரு வித்தியாசம். இந்த லைட்டிங்கை பார்த்தீங்களா இருந்தா சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி சோபா செட்டி அதே மாதிரி டிவி ஸ்டாண்டும் அங்காள இருக்கு. என்ன சங்கவி பாத்தீங்கன்னா மறந்தான் உண்மையிலே நல்லா இருக்கே. நான் பார்க்க இந்த ஃபினிஷிங் வந்து நல்ல ஒரு லக்ஸரியா கொடுத்துருக்கணும். அதோட பார்த்தீங்கன்னா மேலே எல்லாமே ஜிப்சம் ஒர்க் தான். அப்படியே பாருங்க ஃபுல்லாகவே நல்லா இருக்கு. இந்த ஜிப்சம் ஒர்க்குகள்
எல்லாமே அப்படியே பாத்தீங்கன்னா பெட்ரூம் பெட்ரூம் பாருங்க ஒரு நார்மல் பெட்ரூம் நார்மல் பெட்ரூம் இருக்குனா இதுல பாத்தீங்கன்னா ரெசிங் டேபிள் இருக்கு முகத்தை பத்து மணிக்கு கிட்ட போல அதைத்தானே செய்யற நீங்க இங்கால இன்னொரு ரூம் இருக்கு பெரிய மாஸ்டர் மாஸ்டர் ரூம் இருக்கு மாஸ்டர் பெட்ரூம் இருக்கு மாஸ்டர் பெட்ரூம் இருக்கு ஓகே அதுக்கு வந்தீங்கன்னா இதால வெளியிலயும் போகக்கூடிய மாதிரி ஓகேண்டாக்கு போகக்கூடிய மாதிரி போகக்கூடிய மாதிரி செட்டப் பண்ணிருக்கு ஓகே பெட்டும் இங்க இதுவும் போட்டிருக்கோம் அந்த பெட்டுண்ட என்ன செட்டப்போ அதே செட்டப்பு தான் அலுமாரியும் அலுமாரியும் வந்திருக்கும் வந்திருக்கும் ஓகே கீழ பாத்தீங்களாண்டா இந்த பெட்டுண்ட கீழ் வலத பாருங்க இந்த டிசைன் இருக்கு அந்த டிசைன் மேல தான் இந்த டிசைன் அங்க மேலையும் வரும் அதே மாதிரி அங்க அலுமாரியும் வரும் அலுமாரியும் வரும் மற்ற ரெண்டு ரூம் பாத்தீங்கன்னா அது அதே பெட்டுண்ட செட்டப்புக்கு தான் அங்கேயும் அலுமாரி அலுமாரி செய்யப்பட்டிருக்கு அப்ப எல்லாமே அந்த இன்டீரியரை வந்து சேமாவே செஞ்சுக்கிறீங்க சேம் அந்த ஒவ்வொரு இந்த ரெண்டு ரூமும் வேற வேற மற்ற மூணு ரூமும் வேற ஓகே ஒவ்வொரு ரூமுக்குள்ளேயும் ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பெட்டுக்குரிய டிசைன் எல்லாம் அலுமாரியும் செய்யப்படும் நல்லா இருக்கு அந்த லைட்டிங் நல்லா இருக்கு என்னன்னா இது நைட்ல போட்டுட்டு படுக்கிறதுக்காண்டி ஓகே இந்த இதா கூடின வெளிச்சம் தானே ஓகே அதால மரம் ஆஃப் பண்ணி காட்டுறது வித்தியாசமாவது உங்களோட வெளிச்சதே தெரியல இல்லாட்டி இந்த கீழ் இல்ல சென்சர்ல நீல லைட் தெரியும் இந்த கீழுக்கு இப்ப லைட் போட்டதுல தெரியும் இது சென்சர் சுவிட்ச் இது சென்சர் இப்ப நான் இந்த லைட் போட்டா இந்த லைட் மட்டும் கீழ வெளிச்சம் தெரியும் நீல லைட் ஒன் தெரியும் ஓகே ஓகே இப்ப எல்லாம் போட்டு வெளிச்சத்துல சரியில்ல நைட்ல நல்ல கிளியரா கிளியரா தெரியும் எந்த சுவிட்ச் நான் ஆன் பண்ணி இருக்கறேன் வந்து பாக்குறதுக்கு பாக்குறதுக்கு நீல லைட் ஒன் இருக்கு அந்த சுவிட்ச் எங்க இருக்குன்னு டக்குனு கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடிக்கலாம் அந்த இந்த லைட்ட கா இதே தெரியாட்டின் கிடானங்க லைட்ட லைட் கண்டுபிடிச்சு மேல சுவிட்ச் பாக்க முடியாது இது ஒரு ஜுனிக்கா தான் இந்த வேலைய செஞ்சுக்கறீங்க என்னடா உங்களோட கன்ட்ராக்ஷன் என்ன கன்ட்ராக்ஷன் மணிக்கூடம் எல்லாமே ஜுனிக்கான மணிக்கூடு எல்லாம் ஜுனிக்கான வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்கள் எல்லாம் கொண்டுக்கிற அக்காவுக்கு பாத்தீங்கன்னா தமிழ் தெரியுமா கதைக்கு போறா பாருங்க நன்றி வணக்கம் நந்து போயிட்டு வார நல்ல சுகம் நல்ல சுகம் சந்தி மக்களே இப்படி ஒரு அழகா நீங்க பாத்துருக்கவே மாட்டீங்க என்ன இந்த மேலே இருந்து பார்க்க வேறங்க இங்க அள நீச்சல் குளம் அங்கால பாத்தீங்களாடா கடல் இங்க இருந்தா குசியா தான் இருக்கு சங்க இப்படி ஒரு வீடு கட்டுவோமா கட்டலாம் வேணும் அது கடக்கரையோட தான் கட்டும் கடக்கரை தான் கட்டணும் வேணா நல்லா இருக்கு பாருங்க இந்த வியூவை பாருங்க மக்களே பாத்தீங்கடா கார்டன் அதே மாதிரி அங்கால பாத்தீங்கடா கடக்கரை ஒரு நல்லா இருக்கேனா சூரியனும் பாத்தீங்கடா மறைய போகுது இப்ப தேவையான இயற்கை ரசிக்கணும் கடலை மெயினா
கடல்ல வசிக்கணும்னு தான் எனக்கு ஆசை ஆசை அப்ப அதுக்காண்டி தான் பல்கோன் தான் கூட செய்தது அப்ப இதுல இதுல பார்த்தாலே அதான் பெரிய ஸ்பேஸே வந்து இந்த பல்கானிக்கு தான் விட்டுக்கிறீங்க எல்லா இடமும் அதே மாதிரி தான் மூணு மாடியிலையும் பால்கோன் தான் பல்கானியா நாலாம் மாடியும் பால்கோன் தனியா பால்கோனால இருந்து சுத்தி வர பார்க்கணும்னு குளிக்கக்கூடிய மாதிரி பிடி வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு தனி மரம் இல்ல இது ஃபைபரும் மரம் சேர்ந்த ஒரு இதால வந்து ஆக்கப்பட்ட இது நோமல இல்ல ஹார்ட்வேர் கடையில எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு மற்றது வந்து சில்வர்ல செய்தாங்கட கடல் காத்துக்கு முதல் தடத்துல இருந்து கொண்டு அப்படியே மேல் வியூவை தான் பாக்குறோம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு மேலே போக போய் இன்னும் வடிவாக இருக்கு இப்படி வாங்க இனி நாங்கள் அடுத்த தளத்துக்கு போகலாம் மேல் தளம் நாங்கள் போக போகிறோம் போய்க்க பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் படங்கள் ஒழுங்கிருக்கணும் அது பார்த்தீங்கன்னா 1800 ஆயிரத்தி 1830 விடப்பட்ட காலத்தில் மக்கள் வந்து இப்படி வாழ்ந்த வேண்டியதுதான் காட்டுறதான் இவ்வளோ படங்களும் கொடுக்கணும் அக்காக்கு தான் ஸ்டோரி தெரியுமா அக்கா சொல்லுங்க ஸ்டோரி auf Porzellan, der in Langenthal in der Schweiz ist hergestellt worden. Der Albert Anker hat 1830 bis 1910 gelebt. Die Bilder handeln aus Geschichten oder Szenen. Sie sind von Szenen aus dem Emmental im Kanton Bern, wie die Bauernleute dann gelebt haben, etwa zwischen 1800 und 1830. Okay. Ich habe den Zwischenmodell gesagt. Wir sind auf der Tendau-Dalatikam-Porum. ரெண்டாவது தளத்துக்கு போவேக்கே முதல் சொன்ன மாதிரி தான் பாருங்க அக்கா சொன்னவா இந்த படங்களை வந்து என்ன சொல்றது அந்த பிளேட்டில் ஒரு ஜுனிக்கான ஒரு கைவண்ணத்தில் செய்திருக்கிறான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஒரு விதமான கைவண்ணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பதிச்சிருக்கு இந்த படங்கள் பழைய காலங்களுடைய வாழ்க்கை முறையை இப்போ காட்டுற மாதிரி இந்த லைட்டிங்கை பாருங்க மக்களே அப்படி பாருங்க மேலே போவேக்கே பாருங்க அப்படியே இந்த லைட்டிங் இந்த செட்டப்புகள் எல்லாம் ரெண்டாவது தளத்துலாம் நிக்கிறோம் இந்த ரெண்டாவது தளத்துல சங்க எத்தனை பெட்ரூம் இருக்கு மூணு பெட்ரூம் இருக்கு அதே மாதிரி காமன் பெட்ரூம் ஒன்று இருக்கு அதே மாதிரி ஒரு பல்கனி இருக்கு இப்ப அத நாங்க பார்க்க போறோம் முயாவே முதல் தளத்துக்கும் கீழ் இன்ன இந்த தளத்துக்கும் வித்தியாசமான வித்தியாசம் வேற வீட்ட வந்த மாதிரி வேற வீட்ட வந்த மாதிரி இருக்கு நான் நம்பவே இல்ல அதுக்கேத்த மாதிரி தான் இந்த இன்டீரியர் செட் பண்ணிக்கிறேன் பாத்தீங்கன்னா கீழ எல்லாமே இத மாத்தி இருக்கு அந்த இத டிவி மவுண்ட் டிவிக்கான அந்த செட்டப் என்ன இதுல ஜிப்சம் வச்சு செஞ்சிருக்கு அதான் பாத்தீங்கன்னா இந்த இதே வித்தியாசமா காட்டுது இங்காலையும் பாத்தீங்கன்னா ரூம் ஒன்று இருக்கு பெட்ரூம் உண்டுண்ணா ஓகே இங்காலையும் பாத்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் உண்டு பெட்ரூம் வீட்டு மாஸ்டர் பெட்ரூம் உண்டு அப்ப நாங்க வந்துட்டோம் டோட்டல் கிளாஸ் கிளாஸ் ஓகே பாருங்க என்னோட ஏசி ஓட்டுருக்கு அப்படியே ஏசி செம்மையா இருக்கேண்ணா இந்த வியூவை பாருங்க மக்களே இப்படி பெட்ரூமோட சேர்ந்து இப்படியே வந்தீங்களா இருந்தா தெரியும் மற்றது பிக் பாஸ் காட்டில் எல்லா பக்கமும்
லாட்ஜி இருக்கு, லாட்ஜி இருக்கு, எல்லாமே கட்டிலுக்குள்ள வச்சிடலாம், அப்படியே வச்சிடலாம், சாதர சாமானும் வச்சிடலாம். இதுல ரெண்டு லாட்ஜி, ரெண்டு டீபோ, டீபோ ஃபோன் சார்ஜ் பண்ணக்கூடிய பெட்ரூம், ரெண்டு பக்கமே சார்ஜர் இருக்கு, சார்ஜர் இருக்கு, நல்லா இருக்கு. ஜிப்சம் வேலையும் நல்லா இருக்கண்ணா. ஒரு என்ன சொல்ற, ஆகலை மீன் இல்லாம ஒரு ஓடி இல்லாம ஒரு என்ன சொல்ற, ஒரு நல்ல ஒரு அழகான டிசைன் சொல்லலாம். அது நார்மல் ஒரு வடிவு சொல்லலாம், ஒரு நல்லா இருக்கு. இங்கே பார்த்தீங்களா இருந்தால் அந்த மாடி படியோடைய சேர்த்து இன்னும் ஒரு பெட்ரூம் இருக்குது, அதை பாருங்க. அப்படியே எல்லாமே நல்லா இருக்குது பார்க்க, வந்து லக்ஸரியாகவே செஞ்சுருக்கேன், நல்லா இருக்குது. ஒரு ஹோட்டலில் வந்து நிற்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த ஃப்ளோருக்கு பல்கனி தான், பல்கனி தான் பார்க்குறோம். பாங்க சரியா, வெயில் அடிக்குது. பல்கனி வந்து ஒரு அளவான பல்கனி, கீழே இருக்கிற பல்கனி வந்து பெரிய பல்கனி, கீழே இருக்கிற பல்கனியும் விட இந்த பல்கனி பார்த்தீங்கன்னா சின்ன பல்கனி. ஆனால் நல்ல ஒரு காத்தோட்டம் கூடிக்கொண்டே போவதே குறையுது இல்லை, என்னோட உயர உயர போகிறோம் அப்படியே நல்லா இருக்குது. பாருங்க இதுலேருந்து கடற்கரை இன்னும் வேறு லெவலில் தெரியும் சொல்லலாம். வேறு லெவலுன்னு சொல்கிறக்கான யாருன்னு பார்த்தீங்கன்னா கடல் பெரிய அளவில் தெரியுது. அதுமாதிரி இந்த இடமும் நல்ல இதாக இருக்கு. ஆனால் இதே மட்டும் மேலே போய்க்க இன்னும் படிவாக இருக்கு. வேணா பார்த்தீங்கன்னா கீழே வந்து ப்ரௌன் கலர் கதிர செட் வச்சிருக்கேன். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் வச்சிருக்கேன். அந்த ஓய்வு எடுக்கக்கூடிய மாதிரி வித்தியாசம் பண்ண கதிரி நல்லா இருக்கு. நான் நல்லா இப்படி கதிரை பார்த்தது இல்லை, நல்லா வித்தியாசமாக இருக்கு, நல்லா இருக்கு. இந்த கதிரை அண்ணா சொல்கிறேன், இந்த கதிரை வந்து ரிங்கோல இருந்து ஆர்டர் பண்ணி செய்து கொண்டுதான். நல்லா இருக்கு இந்த டிசைனே வந்து புதுசாக பார்க்குறேன். இந்த பல்கனிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு கதவு வச்சிருக்கேன் நம்ம, அந்த பெட்ரூம்லேருந்து நேராகவே இந்த பல்கனிக்கு வரலாம். அது நல்ல செட்டப் உண்டு, எல்லா இடத்துலையும் போய் வரக்கூடிய மாதிரி. அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா வித்தியாசம், மேலே பார்த்தீங்கன்னா இருந்தால் சூரிய ஒளி வரக்கூடிய மாதிரி அந்த தூண்கள் அமைச்சு அதுக்கு மேலே கிளாஸ் ஃபிட்டிங் போட்டிருக்கீங்கன்னா மழை பெஞ்சால் இதில் வந்து மழை தண்ணி வந்து விழாத மாதிரியும். இருந்தால் நாங்கள் அடுத்தது மூன்றாவது தளத்துக்கு தான் கூப்பிட்றோம். உண்மையிலேயே அடுத்தது ஒரு விஷயம் வெளியாகணும் பாருங்க. அப்படியே அந்த படங்கள் வந்து அந்த அக்கா கொண்டு வந்து அந்த பிளேட்டில் கொண்டு வந்து பதிச்சது படங்கள் வந்து அப்படியே இந்த மூன்றாவது மாடி போகும் மட்டுமே அப்படியே பதிச்சிருக்கணும். அதோட இந்த லைட்டிங் செட்டப்பை பாருங்கள். இந்த லைட்டிங் செட்டப் வந்து இந்த இதோட எங்களோட தலையில் முட்டாத மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு ஒரு டிசைனில் திருப்பி கீழே கொண்டுருக்கணும். அதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி பாருங்கள். இப்படி வந்தால் கூட எங்களுக்கு தட்டுப்படாத மாதிரி இந்த லைட்டிங் செட்டப்பை அமைச்சிருக்கேன். அதே ஒரு ஜுனிக்கான வேலை. அதே மாதிரி இந்த வெளிச்சம் வெளியில் இருந்து வரக்கூடிய மாதிரி பாருங்கள். அப்படியே அஞ்சு இதுலேருந்து பார்த்தா ஸ்விம்மிங் பூலே முடிய பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படியே நாங்கள் பார்த்தீங்கன்னா மூன்றாவது தளத்துக்கு தான் போகிறோம். வந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த சட்டியான காற்று அடிக்குது. இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா சட்டியாக 6 மணி ஆகுது. நல்ல ஜில்லுண்டு காற்று அடிக்குன்னு சொல்லலாம். உண்மையிலே இந்த மூன்றாவது தளத்தில் வந்து பாட்டி பாட்டி செய்யக்கூடிய மாதிரி தான் இந்த தளத்தை வந்து அமைச்சிருக்கணும். அதே மாதிரி நல்ல இப்படியான நேரத்தில் வந்து இருக்க எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுற இந்த வியூவை பாருங்கள். இப்போ இதிலேருந்து பார்க்குற கடற்கரை வியூ வந்து எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். இப்படி இந்த மாலை நேரத்தில் வந்து கடற்கரை வியூ, அப்படி இந்த இடத்துல இருக்கிற ஆலயங்கள், பள்ளிக்கூடங்கள், அப்படி எல்லாமே இந்த வியூவில் அப்படியே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அண்ணா ஓகே, இப்போ நாங்கள் இந்த மூன்றாவது வளத்துக்கு வந்துட்டோம். இந்த நிலம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, என்ன மாதிரிண்ணா? இது வந்து என்னென்னா தெராகோட்டா பாய்ச்சிருக்கேன். என்னெண்டா வெப்பம் கீழே போகாமலும் அதே நேரம் மழை தண்ணி கீழே ஊறாகும் செய்திருக்கேன். அதுக்கு பிறகு மேலே வந்து டொப் கோட் ஒன்று அடிச்சிருக்காமல் என்னென்னா மே வாங்கு மேசையில் இருந்து பார்த்து கீறு பாட்டு இதில் டேமேஜ் இல்லாத மாதிரி இருக்கிறதுக்காண்டியும் இந்த சில தெராகோட்டாவில் சரியான வெப்ப நிலை இல்லாட்டி மேலே செங்கல் உரிகிற மாதிரி தன்மை ஒன்று வரலாமன்றதுக்காண்டி தான் இந்த மாதிரி இதை அடிச்சிருக்கேன். அப்படியா, ஓகே ஓகே, நல்ல செட்டப்பாக இருக்கணும் இந்த மேல் தலைமை. உண்மையிலே இந்த டிசைன் வந்து வேறு லெவலில் செஞ்சுருக்கிறீங்க. இந்த பிளானிங் இது வந்து இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறைஞ்சி கொண்டு போகும், குறைஞ்சி கொண்டு போகிற மாதிரி. அங்கே கீழே பார்த்தீங்கன்னா பெரிய இதாக பால்கனியாக இருந்துச்சு. பால்கன் அடுத்தது அதை விட கொஞ்சம் குறை பால்கன். அதுக்கு அடுத்தது இதான் பால்கன். இது ஃபுல்லாக சும்மா அந்த வீமௌண்ட் அடிச்சு கண்ணாடி ஃபிட்டிங் செய்திருக்கேன். என்னடா முதல் நாங்கள் ஓப்பனாக தான் கூட ட்ரைவ் பண்ணது. ஓகே, இதில் வந்து காங்கள் குருவியல் வந்துருந்து கீழே எச்சங்கள் போட காரணத்தால் ஃபுல்லாக கிளாஸ் ஃபிட்டிங்காக மாற்றினேன். ஓகே ஓகே, மற்றது மலைகளும் பெஞ்சாலும் கொஞ்சம் தண்ணியும் பிரச்சனை, அதால் ஃபுல்லாக இதை செய்திருக்கேன். இதை வந்து ஓய்வெடுத்து இருக்கக்கூடிய மாதிரி பிரம்பு கதிரைகள் செட் பண்ணிக்கணும். ஏன்னா கீழே வந்து ஒரு வஸ்ட்ரூம் வந்து செட் பண்ணிக்கணும். ஏனென்றா இந்த மூன்றாம் மாடிக்கு வந்துட்டு வஸ்ட்ரூமுக்கு போகணும்டா கீழே அவசரத்துக்கு டக்குன்னு போய் வரையலாது. அப்போ இதுலேயும் ஒரு சின்ன செட்டப் பண்ணிக்கலாம், நல்லா இருக்குது பாருங்க. இப்படி இந்த வஸ்ட்ரூமு நான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் நினைக்கிறேன் 4வது மாடி சின்ன ஒரு மொட்டை மாடியில் நினைக்கிறேன். இதில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அவ்வளவு காத்தடிக்குது. இதில் இருந்து பார்க்க வியூவை பார்த்தீங்கன்னா இருந்தால் இந்த ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற அரவாசி இடமும் தெரிகிற மாதிரியே இருக்குது. ஏன்னு பார்த்தீங்களா இருந்தால் இப்படி சுற்றி வர பாருங்கள், ஃபுல்லாகவே உங்களுக்கு மரமெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி அங்கேலாம் பார்த்தீங்கன்னா பலாலி ஏர்போர்ட், அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பலாலி ஏர்போர்ட், அதில் டவர் தெரியுதானே, அது வந்து பலாலி விமான நிலையம். அப்படியே இங்கால வந்த மாதிரி இருந்தால் இங்கால பாருங்கள் சேர்ச்சி எல்லாம் இருக்குது. சேர்ச்சியை சொல்கிறதுக்கு முதல் முன்னு கொண்டு சொல்லி ஆகணும். இந்த வீட்டை ரெண்டு பெனை இருக்குன்னு சொன்னால் தானே,
இந்த பனைந்த மேல் உச்சிக்கே வந்துட்டோம். அப்போ நீங்கள் ஜோதிச்சு பாருங்க இந்த வீட்டின் உயரம் எவ்வளோ இருக்க முடிஞ்சு. இதில் இருந்தால் பக்கத்தில் தொட்டா பனை அந்த உயரம் நான் சும்மா காத்தடிக்குது. உண்மையிலேயே ஒரு எங்களுக்கு என்ன சொல்கிறது மனசில் எதுவும் பிரச்சனை இருந்தா இந்த மாடியில் வந்திருந்த மாதிரி இருந்தால் அத்தனையும் பறந்து போயிடும் சொல்லலாம். உண்மையாக அந்த அண்ணன் ஜோசிச்சு ஜோசிச்சு கட்டிக்கிறார் இந்த வீட்டை. அப்படியே எங்கால வாங்க இங்கெல்லாம் வந்தீங்களா இருந்தால் கடற்கரை வியூவை பாருங்க. அப்படியே இங்கே வந்து சங்கை வந்துருந்துட்டா ஏன்னா காற்று வந்தால் அப்படி அடிக்குதுதான் சங்கை மயக்கிட்டு காற்று. அங்கே வந்து தையட்டி விஹாரை இருக்குது. பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் உருவான விஹாரைன்னு சொல்லலாம். இப்போவும் பிரச்சனை நடந்துட்டுருக்கு அந்த விஹாரை. அதே மாதிரி முன்னுக்கு சேர்ச்சு அதே மாதிரி எங்களை பார்த்தீங்கன்னா காங்கேசந்துறை சீமேந்து தொழிற்சாலை இதுலேருந்து பார்க்கவே தெரியும் பாருங்க எவ்வளோ இடத்த கவர் பண்ணுதுன்னு பாருங்க. அவ்வளோ ஒரு முக்கியமான பாயிண்டாக மாறிட்டு இருந்த வீடு. இப்படியே பார்த்தீங்கன்னா இருந்தால் இந்த கடற்கரை வியூவை பாருங்க. அரவாசி கடற்கரைன்னு தெரியுது. அதே மாதிரி தொண்டமன் ஆறு தெரியும்னு சொல்லலாம். தொண்டமன் ஆறு அந்த வளைவு எல்லாம் இதில் இருந்தால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. சப்பா இந்த காற்றுக்கு தான் நான் அடிமையை சொல்லுவேன். மீன் கூடுவாங்க அப்படி நாங்கள் அப்படி இந்த மூங்கில் காட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா அதாவது பழைய கால பட்டன்ல ஒரு வீடு ஒன்று கட்டிக்கிறேன். வீடு மாதிரி வீடு மாதிரி இருக்கேண்ணா. இந்த இடமே ஒரு வித்தியாசமாக இருக்கேண்ணா. நாங்கள் இந்த அழகிய கனவு இல்லத்தின் வாங்க அப்படியே போலாம். அக்காங்களுக்காண்டி கஃபி போடுறேன். பாருங்க சங்கவிக்கு நன்றி. திக்கா இருக்கேண்ணா எப்படிக்கு தலையாட்டுறீங்க பிடிக்கல போடாது நல்லாக்கா பிஸ்கெட்டு பாருங்க சங்க நட்ஸ்லாம் போட்டு காட்டுமா சப்ஸ்கிரைபரை கொடுக்காம நீங்க சாப்பிட்றீங்க சங்கவி. பாதாம் போட்டிருக்கு சங்கவி பாதாம் நல்லாக்கா. சங்கவி பார்த்தீங்கன்னா சீனி ஆனான்னு போடுறா. அப்ப நான் அக்காவுக்கு சொன்ன ஸ்ரீலங்கன் வெரி சுகர் பேஷன்ஸ் குட்டிகப் திஸ் இஸ் யுவர் டீ கப் இஞ்சி வேற எஸ்பிரஸோ ஸ்மால் கப் ஸ்மால் கப் வி ஆர் வெரி பிக் கப் யூ சீ நாங்கள் அழகிய ஒரு கனவு இல்லை காட்டியிருப்போம். சுவிசன் ஆண்ட வீடு உண்மையிலே சொல்ல போனால் நல்ல நேர்த்தியாக கட்டியிருந்துச்சுன்னா
பெரிய வீடு பார்த்தீங்க. சங்கவி, நான் சங்கவிக்கு கட்டி கொடுக்க போறேன், சங்கவி எனக்கு கட்டி தர போறா வீடு உண்டு. என்ன சங்கவி கட்டி தரீங்களா? இந்த வீடு வந்து பார்த்தது ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி உங்களுக்கும் இந்த காணொலி வந்து பிடிச்சிருக்கும் நினைக்கிறார். நல்ல ஒரு அமைப்பு வேணா அதோட விலக்கினை கிளிக் பண்ணுங்க. நாங்கள் போடுற வீடியோ மீண்டும் என்ன முறை காண சந்திக்கிறோம். நன்றி.